பிதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன். நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு என்றும் இருப்பதாக. இன்றைய வார்த்தை: தம் வீட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரிபவர் தன் கூட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரியும் குருவிக்கு ஒப்பானவர். எனிவான் எவே ஃப்ரம் ஹோம் இஸ் லைக் எ பேர்ட் எவே ஃப்ரம் இஸ் நெஸ்ட். நீதிமொழிகள் அதிகாரம் 27:8. நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்காக பெற்றோர்களை பெரியவர்களை கொடுத்துள்ளார். அவர்கள் நாம் செய்யும் தவறுகளை பாவங்களை கண்டு மனம் பொறுக்காமல் நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தால் கூறும் அறிவுரையை புறக்கணிக்க கூடாது. அவர்கள் கூறும் அறிவுரைகள் நம் வாழ்விற்கு ஒளியாக இருக்கும். அது நம்மை நல்வழிப்படுத்தி நம்மை கடவுளிடத்தில் சேர்க்கக்கூடிய அறிவுரை. அந்த அறிவுரையை புறக்கணிக்காமல் கடைபிடிக்க வேண்டும். அவர்களின் அறிவுரையை புறக்கணித்தோம் என்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவையே புறக்கணிக்கின்றோம் என்று அர்த்தம். நம் பெற்றோர்கள் பெரியவர்கள் கூறும் அறிவுரையை கேட்டு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீரை நம் வாழ்வில் பெற்று வெற்றி பெறுவோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.